ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொண்டுசை டீம். நான் உங்கள் பிரவீன். நாம் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா லவ். இந்த டாபிக் சொன்னாவே நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோவை, ஓகேங்களா? ஸோ வந்து ஏன் லவ்னு எந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா வந்து லவ்வை பற்றி நிறையா யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல நிறையா இருக்குது. அதாவது ஹவு டு இம்ப்ரெஸ் கேர்ள், ஃபைவ் திங்ஸ் டோன்ட் இந்த மாதிரி நான் ஃபைவ் திங்ஸ் சம்திங், அதாவது அஞ்சு விஷயத்தை நீங்கள் லவ் பண்ணிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ வரும், யூடியூப்பில் வரும். நாம் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படிங்களா அப்படின்னு நாமளே சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்ருப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் பண்ணுறது லவ்வா? குவஷன் மார்க். அது லவ்வா? லவ்வே இல்லை, நான் அடிச்சு சொல்கிறேன், அது லவ்வே இல்லை. அதாவது ஒரு இந்த படத்தில் பார்ப்பீங்களே, அதாவது பலூன்ஸ் பறக்கிறது, மணி அடிக்கிறது, இந்த பூ கொட்டுறது, இலை பறக்கிறது, இந்த காற்றுல வந்து தினமும் வர்றது, அந்த ஃபீல் வர்றது, அதெல்லாம் வந்து படத்துக்கு சூட் ஆகும். ஏன்னா வந்து இப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு படத்தில் ஜஸ்ட் ஒரு விஷுவல் காட்டுறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நாம் அதை வந்து அப்படியா நாம் அதை நம்பக்கூடாது. அதாவது லவ்ங்கிறது நம்மளால் வர்ணிக்க முடியாத ஒரு உணர்வு, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பட் நாம் ஃபீல் பண்ணுறது எல்லாமே லவ்வா? நீ சொல்லிட்ட நீ இப்போ சொல்லிட்ட பிரவீன், லவ்னா ஃபீல் பண்ணுறது, அப்போ எனக்கு ஃபீல் வந்தாவே அது லவ்வா அப்படின்லாம் இல்லை. அதாவது நம்ம மனசில் வந்து அட்ராக்ஷன், அதாவது ஒருத்தனை பார்த்தா ஈர்க்கும், ஐ மீன் ஈர்க்கு மீன், அதாவது நம்ம நிறையா பொண்ணில் பார்ப்போம், பார்க்க சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். பட் சில பொண்ணுங்க பார்த்தா நமக்கு வந்து, அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு இப்படி ஒரு ஃபேஸ், இது நமக்கு வர ஒய்ஃபோ நமக்கு வர லவ்வரோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸோ, இந்த மாதிரி ஒரு ஐயோ, இந்த மாதிரி ஒரு மூக்கு, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சம்திங் நாம் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம கண்ணில் பட்டால் அது அட்ராக்ஷனை நிற்கும். எப்படி நாம் பார்த்த மாதிரி அப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த அட்ராக்ஷன் நாம் லவ்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் தான் மடையங்க ஆகிடுவோம். ஆமாம், அதை ஒன்று. அந்த அட்ராக்ஷன் பா சூப்பர்ப்பா, நாம் திங்க் பண்ண மாதிரி பொண்ணு இருக்கிறா, சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம். பட் நாம் அவள் தான் வாழ்க்கை, அவள் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒன்ஸ் லவ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது இதெல்லாம் தேவையே இல்லை, ஓகேங்களா? ஸோ வந்து நாம் இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது லவ்வான்னு கொஸ்டின் கேட்டணும் முன்னே, அது லவ்வா? அப்படியா? அது ஆக்சுவலாக லவ் இல்லை, இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னா தமிழில் கேட்பீங்க, அப்படின்னா மோகம். அது வந்து ஒரு மோகம், அதாவது எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நான் உங்ககிட்டருந்து எடுத்துப்பேன். அது வந்து ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒன் சம்திங், எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன், உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன். இது பேர் தான் இன்ஃபேக்சுவேஷன், மோகம்ங்கிறது. மோஸ்ட் ஆஃப் 90% இப்போ இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா மோகம் மட்டும்தான், காதல் இல்லவே இல்லை. ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே இருந்தால் தான் லவ்வா. ஆக்சுவலாக லவ் எப்போ டெவலப் ஆனால் ரெண்டு பேரும் தூரம் போகிறான் பார்த்தீங்களா? அதாவது எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் வெளியூர் போயிட்டாங்க, லவ் பண்ணிட்டுருக்காங்க, ரெண்டு வெளியூர் போயிட்டாங்க, அப்போதான் அவங்க வந்து அந்த லவ்வோட ஃபீலை ரொம்ப இது டீப்பாக உணர்வாங்க, இல்லைங்களா? அதாவது லவ்ங்கிறது ரெண்டு பேர் பண்ணோம், ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இன்னொருத்த வந்து வெறும் முகத்தில் எடுத்தா அது பேர் லவ் இல்லை. இதே தான் லவ்னா ரெண்டு பேர் பண்ணோம். அதாவது மோஸ்ட் ஆஃப் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஃபிசிக்கல் டச்சுக்கு மட்டும்தான் இப்போ லவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதோ உண்மை. நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி சொல்கிறீங்க, லவ்னா அப்படிலாம் அழங்க, என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே இருக்கலாம்,
இருக்கட்டும், நான் எதுவும் சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் 90% ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறது வந்து உங்களோட 100 வருஷம் வாழணும், இதெல்லாம் வந்து பழங்காலத்து டைலாக்ஸ், இங்கே இப்போ யூஸ் பண்ண முடியாது. எனக்கு யூஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு. உங்களோட 100 வருஷம் வாழணும் அப்படி பிளாப்லான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது வந்து ஒரு பொண்ணு எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இப்போ உன் வீட்டில் உனக்கு சாப்பிட்டேன்னு யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, என்ன நம்ம பொண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னு விட்டுருப்பாங்க. இதை வந்து வாண்ட வார்த்தை, நீ சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல அப்படின்னு அன்பா 4 வார்த்தை பேசினா போதும். அந்த அந்த கேர்ள்ஸ்க்குள்ள அதான் பெண்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளையும் ஒரு சாப்பிட்டேன்னு கேட்குறான், நம்மளையும் ஒருத்தன் ஏன் சாப்பிடல போய் சாப்பிடு உடம்பு கெடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் உருவாகும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சப்போஸ் கேட்டிருப்பாங்க, கேட்குறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 2 காந்தம் இருக்குங்களா, இந்த ரெண்டு காந்தமே அந்த சேம் சைடு தெரியுமில, காந்தம் இருக்குது நார்த்து ரெண்டு வைக்கிறேன் ஒட்டுமா, இதே வந்து இங்கே நார்த் சவுத் டப்புன்னு ஒட்டும்ல காந்தம் அப்படியே அப்படி இருக்குமா, அதே தான் வந்து ஆண் வந்து ஒரு ஜெண்டர், கேர்ள் ஒரு ஜெண்டர், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஸோ வந்து ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஒரு அட்ராக்ஷன் ரெண்டு பேருக்குள்ள ஈர்க்கும் இல்லைங்களா. ஸோ வந்து அது அட்ராக்ஷன் தான் லவ் இல்லை. நிறைய பேர் லவ்னு சொல்லிட்டு அதை லவ் பண்ணி அந்த ஃபிசிக்கல் டச்சுக்கு அப்புறம் வந்து ரிலேஷன் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது வந்து அது லவ்வா இல்லை, சில லவ் இருக்கு. இது மாதிரி வந்து அந்த மாதிரி ஃபிசிக்கல் டச் இல்லாமல் லவ்வே இல்லை மோஸ்ட்லி என் தெரிஞ்சிருக்கு. இல்லை நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, இதான் உண்மை இல்லை. பட் அப்படி இருந்தாலும் அது வந்து கடைசி இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கட் ஆகிக்கும். அப்போ சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி கேஸ்ட் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் நான் அவனை லவ் பண்ணியிருக்க மாட்டேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினச்சா நான் அவனை லவ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது, நியூஸில் பார்த்துருக்கோம், எவ்வளோ இடத்துல பார்த்துருக்கோம் பிரச்சனை வருது. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம போய் லவ்வில் விழுந்து அதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு நான் நீலாம் செத்துருவேன் ரெண்டு பேரும் வார்த்தையை புரிஞ்சுட்டு தான் அப்பா அம்மா கஷ்டப்படுத்திக்கிட்டு எவ்வளோ வருத்தம் அதெல்லாம் இல்லைங்களா. ஆனால் நம்ம தேவையில்லை மெச்சூரிட்டி லவ் அப்படின்னா வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் பண்ண மெச்சூரிட்டியா, அது மெச்சூரிட்டியே இல்லை. மெச்சூரிட்டி நீ எப்போ ஓனாக சம்பாதிக்கிறியோ, நீ ஓனாக சம்பாதிச்சு உன் காசில் அப்பா அம்மா பார்த்துக்கிறியோ அதுதான் அப்போ தான் உனக்கு மெச்சூரிட்டியே வரும். அதான் உண்மை. இவ வந்து இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற இந்த சினிமா பார்த்து தான் கெட்டு போயிடான் பசங்க. இந்த அதான் இந்த காலத்தில் சோசியல் மீடியா இன்ஸ்டாக்குள்ள போனாவே வந்து அந்த மாதிரி லவ் பண்ணுறது இந்த கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய நல்லா பசங்க பார்த்து நாம்களும் பண்ணணும். அதான் உண்மை, நாம்களும் ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறானுங்க. பண்ணும் போது தான் அப்பாவி பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க ஆடிக்கிறாங்க. அதாவது நான் வந்து பொண்ணுங்க தான் அப்பாவின்னு சொல்ல வரல, பொண்ணுங்களும் தப்பு தான் பசங்களும் தப்பு தான், ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் சொல்லணும். நான் வந்து எப்பயும் வந்து பசங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தப்புனதுன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். அதனால் அது உண்மையே இல்லை. பொண்ணுங்களுக்கும் பங்கு உண்டு ஓகேங்களா, எப்பயுமே பசங்க தப்புன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா. சில விஷயத்தில் பசங்க தப்பு தான், ஆனால் வந்து இந்த மாதிரி லவ் விஷயத்தில் பொண்ணுங்களும் கூட்டக்கலாம் அப்படிங்க மாதிரி தான் இல்லை. ஸோ வந்து இந்த காலத்து லவ் தேவையில்லாமல் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்களா. பட் அது உங்களுக்கு லவ்வான உங்களுக்கு இப்போ புரியாது, அது வந்து உங்களுக்கு ஒரு 26 உங்களுக்கு வந்து ஒரு 26 ஏஜ் ஆகும், 26 அப்புறம் தான் சே நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு லவ்வா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி எப்போ நீங்கள் வந்து மெச்சூரிட் ஆகி அதை மெச்சூரிட் என்னது நீங்கள் உங்கள் ஓன் சம்பளத்தில் உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரியும் சே நம்ம தேவையில்லாமல் லவ் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு அது வந்து லவ்வே இல்லை, வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு நமக்குள்ளே தோணும். அது மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணாலும் சில பேர் நீ என்ன பேர் சொல்லிவிட்ட, நீ வந்து ஓகேம்மா, நீ எல்லாம் பண்ணுறியே, இல்லை அப்படி இப்படி பிளாப்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது உண்மைகள் சொன்னால் சில டைம் ரொம்ப கசக்கும், எப்பயுமே பொண்ணு வந்து ரொம்ப கசக்கும், வேறு வழி இல்லை. அதாவது இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு கஷாயம் குடித்தவனு சொல்கிறாங்க, அந்த கஷாயம் ரொம்ப கசக்கும், வழி இல்லை, குடித்தாதான் சரியாகும். அப்படின்னா இப்போ வழி இல்லாமல் பல்ல கடிச்சு குளிப்பலா, பல்ல கடிச்சிட்டு நீ குடிப்பல்ல. அதே மாதிரி தான் உண்மை, நீ உன்னை உன்னால் உண்மை ஏற்றுக்கவே முடியாது, அப்படியே மனசு அடைக்கும். இல்லைடா பிரவி, நீ சொல்கிறது வந்து பொய்யடா, சொல்கிறது ஃபுல்லாக ஃபேக்குடா, நீ ஃபஸ்ட்டு சொல்கிறடா அப்படின்னு அப்படின்னு உள்ளே உடச்சிட்டு பேசும், சொல்லிட்டு போட்டோம். அதான் உண்மைகள் வந்து ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் பொய்களுக்கு டப்பு 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 நடந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் உண்மை வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன பண்ணுறது, நீங்கள் கண்டிப்பாக இந்த சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மெச்சூர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மெச்சூர்ட்டாக இல்லாமல் இருந்தால் வீடியோ புரியாது. ஸோ சிம்பிள், நீங்களே புரிஞ்சுக்கலாம். சில பேர் இருக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க, 100%, லவ்னா என்னான்னு பண்ணுறாங்க இருக்கிறாங்க. நான் எப்பயுமே ஒரு டாபிக் எடுத்தால் ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இதில் லவ் தப்பாக பண்ணுறாங்க 90%, அந்த 10% மக்கள் லவ் கரெக்டாக பண்ணுறாங்க. நான் யார் இல்லைன்னா பண்ணுறாங்க, ஆனால் அந்த 90% ரொம்ப தப்பாக இருக்கு. இப்போ அது இந்த ஜென்ரேஷனில் அசால்ட்டாக லவ், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பையன் கேட்டால் மச்சான் எனக்கு ரெண்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, அசால்ட்டாக சொல்லுவோம். பொண்ணை கேட்டால் அதே அசால்ட்டாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த 1990s என்ன ஒன்றே ஒன்றுதான். அதுக்கப்புறம் அந்த அதை நினச்சிட்டு கீழே விழுவ மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பெயின், உண்மையாக லவ் பண்ணால் தான் அந்த பெயின் இருக்கும், அந்த பெயின் இன்னொரு டைம் நம்மளால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. அதுதான் அந்த லவ் இந்த லவ்க்கு வித்தியாசம். ஸோ வந்து நாம் வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்க, லவ்வா இல்லாஸ்டா. இப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அது லவ்வுக்காகவா இல்லை லஸ்ட்டுக்காகவா, அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. புரியாமல் தேவையில்லாம போயிட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது ஒரு நய பைசா கூட ஆகாது. ஃபஸ்ட்டே திங்க் பண்ணுங்கள், தேவையில்லாமல் போகாதீங்க. எப்பயுமே வந்து ஆசையாக பேசுவாங்க, அதாவது நமக்கு என்ன இல்லையோ அதை வச்சு அவங்க நம்ம காரணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி நீ சாப்பிடுப்பா, இந்த வீட்டில் சண்டனை என்று போய் நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டு ஃபீஸ் பே பண்ணுமா, நானும் எங்கள் அப்பாட சொல்லி ஃபீஸ் உனக்கு பே பண்ண அப்படின்னு உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை கட்டி, அதாவது உங்ககிட்ட இல்லாத ஒரு பாசத்தை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இதை வந்து. அதாவது எப்பயுமே நாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம். நமக்கு நம்ம ரிலேஷன் தாண்டி புதுசாக ஒருத்தன் உள்ளே வருவோம், அவன் வந்து அவங்க தீட்டி போயிடுவோம். அதாவது எப்படி நம்ம சுற்றி இருக்கிற சொந்தத்தை ஒட்டிங்க முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றவங்க பார்த்துக்கலாம். இப்போ மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் தான் வீடியோ மோஸ்ட்டாக போட்டுருங்க, ஏன்னா மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ வந்து நான் வீடியோ வந்து கேர்ள்ஸுக்காக தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற கேர்ள்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக வந்து உங்கள் காலேஜ்லையோ ஸ்கூல் டைம்ஸ்லையோ வந்து உங்கள்கிட்ட பசங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட அன்பாக பேசினான்னா ஜஸ்ட் சாப்பாடு தேங்க்யூடா முடிச்சிருங்க. ஆனால் அதை நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தாட்டாக ஒரு எண்ணத்தை உருவாக்காதீங்க, அவன் என் மேலே அக்கறை படுறான் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் உருவாக்காதீங்க, அதுதான் தப்பு. இல்லை நீங்கள் அதாவது உங்ககிட்ட இல்லாத ஒரு பாசத்தை அவங்க கொண்டு வரும்போது பாசம் ஏற்றுக்குங்க, பாசங்கிறது தப்பே இல்லை, பாசம் ஏற்றுக்குங்க. ஓகேடா நான் சாப்பிட்றேன், ஓகே அவ்வளோதான். ஆனால் அதை வந்து நீங்கள் டெப்த்தை எடுத்துக்கூடாது, நம்ம மேலே இவன் ரொம்ப அக்கறை படுறான் அப்படின்னு டெப்த் எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும், ஓகேங்களா. ஸோ வந்து எப்பயுமே ரொம்ப ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணுங்கள். இந்த சிம்பிளாக இந்த மூவி பார்த்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணாங்க, அப்படி லவ் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இப்படி பண்ணால் ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக போகும், ஒரு பையன் வாழ்க்கை வீணாக போகும். தயவு செஞ்சு ஆசை காட்டி மோசம் யாருக்குமே பண்ணாதீங்க, அந்த பெயின் வந்து ரொம்ப கஷ்டமான பெயின். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மோஸ்ட்டாக பேர் பார்ப்பாலாம் தெரில, பார்த்தா நல்லா ஃபுல் பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள். அதான்ங்களா, மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் சந்திக்கிறேன். தொண்டு செய்வோம், தொடர்ந்து செய்வோம். மிக்க நன்றி.